வெல்கம் டு விருது சமையல். இன்னைக்கு நம்ம பீனட் பட்டர் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. ரொம்ப ஈஸியாவும் இருக்கும், குயிக்காவும் செஞ்சிடலாங்க. அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் பிளெயின் பிரெட் எடுத்திருக்கேன். பிரெட் ஃபுல்லா பீனட் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாங்க. எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா பீனட் பட்டர் அப்ளை பண்ணிடலாம். பீனட் பட்டர் அப்ளை பண்ணிட்டு இதுல நான் ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்க போறேன். பாத்தீங்கன்னா பனானா தான் சேர்த்துக்க போறேங்க. பனானாவை நான் ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிட்டு பிரெட் ஃபுல்லா வந்து பனானாவை சேர்த்துக்க போறேன். இந்த பனானாக்கு மேல பாத்தீங்கன்னா சாக்லேட் சிரப் தாங்க சேர்த்துக்க போறேன். பனானா மேல சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்டா இருக்கும். சாக்லேட் சிரப்பும் நல்லா ஸ்வீட்டா இருக்கும், பனானாவும் ஸ்வீட்டா இருக்கும், சாப்பிட அவ்வளோ சூப்பரா இருக்கும். சாக்லேட் சிரப் அப்ளை பண்ணிட்டு இதுக்கு மேல நான் பிளைன் பிரெட் ஒன்று வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ சாண்ட்விச் வேணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாண்ட்விச் கிரில்ல தாங்க நான் இன்னைக்கு பண்ண போறேன். கிரில்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சூடு பண்ணிடலாம். பாருங்க, சூடு பண்ணும் போது ஒரு லைட் எரியுது. ஹீட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ரெண்டு லைட்டும் எரியும். இப்போ ஓபன் பண்ணிடலாங்க. சாண்ட்விச் கிரில்ல ஓபன் பண்ணிட்டு கீழ்பக்கமும் மேல் பக்கமும் நல்லா வந்து பட்டர் அப்ளை பண்ணிடலாங்க. ரெண்டு பக்கமும் பட்டர் அப்ளை பண்ணிடலாம். பட்டர் அப்ளை பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சாண்ட்விச்ச அந்த சாண்ட்விச் கிரில்ல வச்சுக்கலாங்க. இன்னைக்கு வந்து ரெண்டு சாண்ட்விச் வைக்க போறேன். வச்சு இதை நல்லா நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இதை க்ளோஸ் பண்ணிடலாங்க. க்ளோஸ் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெட் லைட் எரியுங்க. ரெட் லைட் எரிஞ்சு கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் லைட் எரிஞ்சிடும். உடனே நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துடணுங்க. இப்போ பாருங்க ரெண்டு லைட் எரியுது. இப்போ ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். அப்படியே விட்டோம்னா கருகி போயிடும். பாருங்க நம்மளுக்கு பீனட் பட்டர் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, குயிக்காகவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க. பாருங்க, உங்களுக்கு நான் சாண்ட்விச்சை ரெண்டாக கட் பண்ணி காமிக்கிறேன். கட் பண்ணோன்னா பாருங்க உள்ள பனானாலாம் நல்லா மெல்ட் ஆயிருக்குங்க. இதில் நம்ம சாக்லேட் சிரப்பும் சேர்த்துருக்கோம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஸ்வீட்டா இருக்கும் போது ஸ்வீட்டா இருக்கிற திங்ஸா பசங்களுக்கு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு மேல நான் இன்னும் கொஞ்சம் சாக்லேட் சிரப் சேர்த்து பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் போல கொடுத்துருவாங்க, அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவுதாங்க, நம்மளுடைய பீனட் பட்டர் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம விருது சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்க. நம்ம பசங்களுக்கு வந்து இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட கொடுக்குறாங்க. நல்ல ஒரு ஹெல்த்தி தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.